விளக்கம் சொன்னீங்கன்னா எல்லாருக்கும் பயனா இருக்கும். முதல் விஷயம் என்னன்னு கேட்டா, ஒரு ஓசை வருவா இருந்தா ரெண்டு கையும் தட்டினாதான் ஓசை வரும் இல்லையா? ஒரு கையை போய் தட்டினா ஓசை வராது. இப்ப வந்து எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிறீங்களா சொன்னா, பகிர்ந்துக்கிறதுக்கு நம்ம ரெடிங்கிறோம், மத்தவங்க வரமாட்டேங்கிறாங்க. பகிர்ந்துக்கிற வாங்க, நம்ம நம்ம சர்க்கிள்ல உள்ள உலமாக்கள்கிட்ட கூப்பிடுறோம், அதெல்லாம் அதெல்லாம் சரி வராது அப்படிங்கிறாங்க. எதிரில் உள்ள உலமாக்களை கூப்பிடுறோம், அவங்க என்ன செய்யறாங்க, அதெல்லாம் தப்பு, இதெல்லாம் இல்லாத விஷயங்கிறாங்களே தவிர பகிர்ந்து கொள்ள வரமாட்டேங்கிறாங்க. வந்தா தான் நீங்க சொன்ன மாதிரி என்ன செய்யலாம், எல்லாரும் ஒத்துக்கிறதுக்கு. அவங்க நம்ம சொல்ற தப்பா இருந்தா நம்ம மாத்திக்கிறலாம். அவங்க இதை விட வலுவான ஆதாரங்களை சொன்னாங்கன்னு சொன்னா, கரெக்டா சொல்லிட்டீங்க, நாங்க வாபஸ் வாங்கிக்கிறோம்னு சொல்லலாம். நாம இப்பவும் கூப்பிடுறோம், இங்க கூட உலமாக்கள் யாராவது மாற்றுக்கிறது உள்ளவங்க இருந்தாங்கன்னு சொன்னா, இப்ப வந்திருக்கிற இந்த சமயங்கள்ல கூட நம்ம என்ன செய்யலாம், அதை வந்து பேசுறதுக்கு நம்ம தயாரா தான் இருக்கிறோம். நீங்க ஏற்பாடு பண்ணீங்கன்னா ஒரு நட்பு முறையில விவாதமா கூட, இந்த நாட்டில் உள்ளதுக்கு சில சங்கடங்கள் இருக்கு, விவாதங்களுக்கு விவாதம் போக்குவரத்துனா அது ஒரு பிரச்சனைக்குரியதாயிருங்கிறதுனால ஒரு நட்பு முறையிலான கலந்துரையாடலாக நீங்க செஞ்சால் அதை நம்ம ரெடியா இருக்கிறோம். ஒழுங்குதா? அதனால வந்து நாம அதுக்கு முயற்சி பண்றோம், கூப்பிடுறோம். தப்பா இருந்தா நாங்க தப்பு செஞ்சா திருத்துங்க பாங்குறோம். வலுவான ஆதாரம் தான் கொண்டாந்து தாங்க, நாங்க மாத்திக்கிறோம். ஆதாரம் இல்லைன்னு சொன்னா நீங்க மாத்திக்கிறீங்க. ஒரு கருத்துக்கு எல்லாரும் வந்துருவோம்னு சொன்னா அது வரமாட்டேங்கிறது தான் அதுல உள்ள அடிப்படையாக இருக்கிறது. தமிழ்நாட்டுக்குள்ளேயே முடியலங்கும் போது இன்டர்நேஷனலுக்கு எங்க போறது? அது நடக்கிற காரியம் இல்லை. ஒரு தமிழ்நாட்டுக்குள்ளேயே என்ன செய்ய மாட்டேங்குது, ஒரு எல்லாரும் ஒன்னா கூடுவதற்கு நம்ம சக ஒத்த கருத்துல உள்ளவர்களே அதுக்கு வந்து வரமாட்டேங்கிறாங்க. அப்படி ஒரு நிலைமையா இருக்கிறது, அது ஒண்ணு. இரண்டாவது வந்து அவங்க ஜக்காத்துக்கு சொல்லும்போது என்ன பண்றாங்கன்னா, அப்ப ரமலான் மாசம் இருக்குல்ல, ரமலான்ல நோன்பு வைங்கன்னு தான் இருக்குது. ஒவ்வொரு ரமலானிலும் நோன்பு இருக்குதா, ஒவ்வொரு ரமலான்லயும் நோன்பு இருக்குதா அப்படின்னு வச்சு பார்த்து ஒரு ரமலான்ல வச்சிட வேண்டியதானே, அப்ப ஏன் வருஷம் வருஷம் அதை வைக்கிறோம்? அது மாதிரி தானே ஜக்காத்தும்னு ஒரு ஆர்கியூமெண்ட் யாரோ வச்சிருக்காங்க. இந்த ஆர்கியூமெண்ட் கேட்கும் பொழுதே உங்களுக்கு தவறுன்னு விளங்கும். அதாவது ஒரு மாதத்தை ரமலானில் ஜக்காத்து கொடுங்கன்னு சொல்லி இருந்தா அது எப்படி தான் ரமலான் வந்துகிட்டே தான் இருக்கும். விளங்குதா? ரமலான் வந்துகிட்டே தான் இருக்கு. அப்படி ஒரு ரமலான் என்றோ வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை சும்மா துளுங்கொண்டு வந்தா வெள்ளிக்கிழமை வரும்போதெல்லாம் சும்மா துள்ளணும். ஒரு கிழமையோ ஒரு மாசத்தையோ பேரை சொல்லி சொல்லி ஒன்னாம் தேதி சம்பளம் போடுவோம் என்ன அர்த்தம்? ஒன்னாம் தேதி வரும்போதெல்லாம் சம்பளம் கிடைக்கும் அர்த்தம். ஒரு ஒன்னாம் தேதி எடுத்துக்க மாட்டோம். ஒன்னாம் தேதி என்றோ வெள்ளிக்கிழமை என்றோ ரமலான் மாதம் என்றோ ஜனவரி மாதம் என்றோ அப்படி எல்லாம் ஒரு சம்பவருக்கு ஒரு சட்டங்களை சொல்லும் பொழுது அது அந்த சட்டங்கள் வந்து அந்தந்த மாதங்கள் வரும்பொழுதெல்லாம் உண்டுங்கிறத அந்த வாசகத்தை புரிஞ்சுக்கிடுவோம். அப்ப ஜக்காத்துக்கும் அது மாதிரி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மாதத்தையோ ஒரு வாரத்தையோ ஒரு கிழமையோ ஒன்றையோ சேர்த்து சொல்லி இருந்தார்கள் சொன்னா அந்த அர்த்தம் வருங்கிறத விளங்கிக்கிறது. அது போக குர்ஆன்ல அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, ஃபமன் ஷஹித, ரமலானை பத்தி சொல்லும் பொழுது, ஷஹுர் ரமலான் அல்லதி உன்சில பீஹில் குர்ஆன் ஹுதல் லின்நாஸி வ பையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான் ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹ்ர ஃபல்யஸும்ஹு அப்படிங்கிறான். இது என்ன அர்த்தம்னா, ரமலான் மாதத்தில் தான் குர்ஆன் அருளப்பட்டது, அது நேர்வழி காட்டக்கூடியது, தெளிவாக விளக்கக்கூடியதாக இருக்கிறது. அதனால யார் ஒருத்தர் அந்த மாதத்தை அடைகிறாரோ அவர் அந்த மாதத்தில் நோன்பு வைக்க, அடையும் பொழுதுதான் நோன்பு வைக்கணும். நீங்க அடைஞ்சிட்டீங்கன்னா நோன்பு வைக்கணும். அல்ல என்ன சொல்றான்னு கேட்டா, ரமலான் அடைஞ்சா நோன்பு வைங்கிறான். அப்ப ரமலான் இப்ப அடைஞ்சு நோன்பு வச்சுட்டீங்க, மறுபடி வருது மறு அடையிறீங்க, அடையும் போது நோன்பு வைங்க அப்படின்னு சொல்ற வாசகத்தை வைத்து அது ரமலான் வந்து ஆண்டுதோறும் என்பதற்கு புரிந்து கொள்வதற்கு கிரவுண்ட் இருக்கிறது. வாசகமும் தெளிவா இருக்கிறது, அது கிரவுண்ட் இருக்கிறது. ஜக்காத்துக்கு வந்து அப்படி சொல்லவே முடியாது. ஜக்காத் வருஷம்ங்கிற வார்த்தையை நீங்க சேர்ப்பதாக, ரமலான் வருஷம் வருஷம் வருமா வராதா? ரமலான்ங்கிறது ஆறு மாசம் குறுக்கா வரும், ரமலான்ங்கிறது வருஷ வருஷம் வரும். அதனால அதுல விளங்குகிறது ஜக்காத்து கொடுங்கள் என்று வருதே தவிர அது வருஷமோ வாரமோ வரவில்லை. இதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும் கேட்டா, ரமலானை புரிந்தது போல புரியக்கூடாது, ஹஜ்ஜை புரிந்தது போல புரியணும், நோன்பை புரிந்தது போல நீங்க புரியக்கூடாது. இத எப்படி புரியணும்? ஹஜ்ஜை புரிஞ்ச மாதிரி புரியணும். ஹஜ்ஜ பத்தி என்ன, ஹஜ் செய்யுங்க நல்லா சொல்லிட்டான், வருஷ வருஷம்னு சொல்லல, வார வாரம்னு சொல்லல, வலில்லாஹி அலன்னாசி ஹிஜ்ஜுல் பைத்தி மனித தாயிலை சபிலான்ட்டான். இது வந்த உடனே ஒரு சஹாபி என்ன செய்யறாரு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருஷ வருஷமானு கேக்குறாரு. அதாவது ஹஜ்ஜி கடமைன்னு சொல்லியாச்சு, ஹஜ்ஜி கடமைன்னா என்ன, ஹஜ்ஜி கடமை அவ்வளவுதான். ஒரு ஆள் கேக்குறாரு, ஹஜ்ஜி கடமைங்கிறீங்கள வருஷ வருஷம் துல்ஹஜ்ஜி மாசம் வருத, அதை கணக்குல வச்சுட்டு கேக்குறாரு, அபி குல்லி ஆமீன் யார சொல்லலாம், ஒவ்வொரு வருஷமுமா ஹஜ்ஜி செய்யணும் அப்படின்னு கேக்குறாரு. இதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இல்லன்னு பதில் சொல்லிருக்கலாம், இல்லன்னு பதில் சொல்லாம கோபத்தை வெளிப்படுத்துறாங்க. கட்டுமையான முகத்தை கோபமா வைத்துக் கொண்டு, மனிதர்களே கெட்டவன் யார் தெரியுமா, அவன் ஒரு கேள்வியை கேட்டு அதனால சமுதாயத்துக்கு கஷ்டத்தை உண்டாக்குனவன். நாங்க வருஷ வருஷம்னு நாங்களே சொல்ல மாட்டோமோ, அத வருஷ வருஷம்னா வருஷ வருஷம் எங்களுக்கு சொல்ல தெரியும்,
அஜி கடமான பிரசவம் முருத செஞ்சுட்டு போவியா வருஷ வருஷமா வார வாரம் உனக்கு எங்களுக்கு சொல்ல தெரியாதுங்கிற அசுலாச்சலம் நாங்க இது அல்லாஹ்வுடைய மார்க்கம் அவனு சொல்ல தெரியாதோ பலா யுனபியுக மிஸ்ல் கபீர் அவனை போல விளக்கி சொல்லக்கூடியவன் யாரும் இல்லை அப்படின்னு அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லிக் கொள்றான் அவன் சொல்றதா இருந்தா இப்படி சுத்தி வளைச்சிட்டு மூக்க தர மாதிரி சொல்ல மாட்டான் அப்படி வெட்டு ஒன்னு துண்டு ரெண்டுன்னு சொல்லக்கூடியவன் ரப்புல் ஆலமீன் அதுதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க வருஷ வருஷம் ஹஜ்ஜுன்னா நாங்க சொல்ல மாட்டோமோ அது நீ கேப்பியலோ அப்புறமேல சொல்லணுமோ நீ சொன்னதுக்காக வேண்டி ஆமான்னு சொல்லிவிட்டா கடமையா இருமையா உன்னால அம்புட்டு பேருக்கு கஷ்டமாயிருமே எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்கறீங்க அப்படிங்கிறாங்க அப்ப இந்த ஹஜ்ஜை இப்படி ஹஜ்ஜு கடமைன்னு மட்டும் சொல்லப்பட்டால் பேசாம விட்டுற வேண்டியதுதான் துல்ஹஜ்ஜு தோறும் ஹஜ்ஜு கடமைன்னு சொல்லப்பட்டால் துல்ஹஜ்ஜு வரும்போதெல்லாம் என்ன செய்யணும் ஹஜ்ஜு கடமைங்கிறது வந்துடும் ஹஜ்ஜு கடமை அதோ நிப்பாட்டிச்சு அது மாதிரி தான் ஜகாத் நிக்குது நோம்பு மாதிரி இல்ல நோம்புக்கு என்ன வருது ரமலான் மாசத்தை சொல்லப்படுகிறது அதை அடைந்தால் நோம்பு வைங்கன்னு சொல்லப்படுகிறது அது அடைதல் என்பது ஒவ்வொரு தினம் அடைஞ்சுக்கிட்டே இருப்போம் அடையும் பொழுதெல்லாம் நோம்பு வைக்கணும் இருக்கிறது ஜகாத்தை வந்து நீங்கள் ஹஜ்ஜிக்கு சொன்ன வாசகத்தோடு தான் கம்பேர் பண்ண முடியுமே தவிர நோம்புக்கு சொன்ன வாசகத்தோடு கம்பேர் பண்ண முடியாது அதனால ஹஜ்ஜி கடன் மொட்டையா சொன்னால் ஒரு டைம் தான் அதுக்கு அடுத்த எடுத்துக்கொள்ளணும் அதான் அதுக்கு அது ஒரு விஷயம் அல்லாவும் ரசூலும் எதை ஜக்காத்து என்று சொன்னார்களோ அதன் முறையில் நீங்கள் கொடுத்தால் தான் குறையாது நீங்களா ஒரு தப்பா ஒரு சட்டத்தை வகுத்து கொண்டு கொடுத்தீர்கள் குறையத்தான் செய்யும் நம்ம ஏன் குறையாதுங்கிறோம் அல்லாவும் ரசூலும் எதை சொன்னார்களோ ஜக்காத் என்று சொல்லி அதை கொடுத்தீர்களே ஆனால் கண்டிப்பா குறையாது அப்படிங்கறது வாசம் முதல்ல நீங்க என்ன செய்யணும்னு கேட்டா ஆமா நம்ம சொல்றோம் நம்ம என்ன சொல்றோம்னு கேட்டா புரிந்து கொள்வதற்காக சொல்றோம் நீங்க ஒரு 100 போன ஒருத்தன் வச்சிருப்பான் அவன் வருஷ வருஷம் கொடுக்க சொல்றீங்க புரியறதுக்காக சொல்ல வர்றேன் இன்னைக்கு 2.5 கொடுப்பான் 97.5 அப்புறம் 95 வேற வருமானம் உனக்கு இருக்காது அந்த நகை தான் அந்த பொம்பளை போட்டிருப்பா பிச்சு பிச்சு கொஞ்சமா கொடுத்துட்டு வருவா வேற உனக்கு சாப்பாட்டுக்கு சம்பாதிப்பா இட்லி சுட்டு சம்பாதிக்கிறவளா இருப்பா அவளுக்கு என்ன செய்யும் கடைசியில கொடுத்து கொடுத்து கொடுத்துட்டு வந்து கடைசியில் வாங்குற ஆளாயிரம்னு சொல்றோம் எதுக்கு சொல்றோம்னு கேட்டா மார்க்கத்தில் இல்லாத ஒரு சித்தாந்தம் அப்படின்னு நிரூபித்து விட்டு இதை செயல்படுத்தினால் இந்த கேடு வருதுன்னு சொல்றோம் இது தலீல் அல்ல இது ஆதாரத்துக்கு சொன்னது இல்ல மார்க்கத்துல சொல்லி இருந்தால் அதை நம்ம சொல்ல மாட்டோம் வருஷ வருஷம் குடு என்று மார்க்கத்தில் சொல்லி இருந்தால் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி இருந்தா குறையாது குறையவே செய்யாது கண்டிப்பா குறைஞ்சால் நீ கொடுக்கதான் வேணும் உன்னை தெருவுல கொண்ட பிச்சைக்காரன் நிப்பாட்டினாலும் சரி அல்லாஹ் ரசூல் சொல்லிட்டார்களே ஆனால் அதை செஞ்சுதான் ஆகணுங்கிறோம் ஃபர்ஸ்ட் மேட்ரு என்னன்னு கேட்டா நிரூபிக்கணும் ஃபர்ஸ்ட் மற்ற விஷயங்கள் எல்லாம் வந்து ரெண்டாவது மேட்ரு முதல் விஷயம் அல்லாஹ்வும் ரசூலும் இதை சொன்னாங்க நிரூபிச்சிடட்டும் நிரூபிச்சுட்டு மற்ற ஆர்குமெண்ட் எல்லாம் அடிபட்டு போயிரும் அது நிரூபிக்காதனால அடிஷனலா சில விஷயங்களை கூடுதல் விளக்கத்துக்கு சொல்லுவோம் அது தலீல் அல்ல ஆதாரம் என்பது குர்ஆன் ஹதீஸ் தான் இந்த மாதிரி சொல்ற உதாரணங்கள் எல்லாம் ஆதாரத்துக்கு சொல்றது இல்ல புரிந்து கொள்வதற்காக வேண்டி சில விஷயங்களை வலுப்படுத்துவதற்கு சொல்லுவோம் அது ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னா எல்லாம் அடிபட்டு போயிடும் வருஷ வருஷம் கொடுக்கணும் ஹதீசத்துக்கு போட்டாருன்னு வைங்க இதெல்லாம் அம்புட்டும் அடிபட்டு போயிடும் நான் சொன்ன எதுவுமே நிக்காது கூடுதலா நான் சொன்ன பாருங்களேன் அதெல்லாம் குப்பையில கடைசிட வேண்டியதான்